சில நேரங்களில் நமக்கு தெரிஞ்ச காரியம் நினச்சி நம்ம செய்வோம். அப்போது திடீரென்று ஒரு தடங்கள் ஏற்படும் போது எப்படி அந்த தடங்கள்லேருந்து அந்த தடுப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தெரியாமல் போது திக்குமுக்காடு என்ற ஒரு சூழ்நிலையை நாம் காண முடியும். தெரியுமா, நாம் பெங்களூருக்கு போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது காரை எடுத்தேன்னா என்னுடைய தங்கச்சியின் மகள் காரில் வந்து உட்காந்துட்டு கூகுள் மேப்பை போட்டுடுவான். கூகுள் மேப்பில் போட்டதுமே தெரியாத இடம் போகும்போது அந்த கூகுளில் அந்த வாய்ஸ் வழி காட்டும். 400 meters டேக் லெஃப்ட் அப்படின்னு சொல்லும். சில நேரத்தில் யூ ஹவ் டு டேக் எ யூ டர்ன். வழியை நமக்கு காண்பித்து கொண்டே வரும். ஆனால் தெரிஞ்ச இடத்துக்கு போகும்போது கூகுள் மேப்பெல்லாம் போட போகிறதில்லை. தெரியும் எனக்கு, மாமா நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு தெரிந்த காரியங்களை செய்யும் பொழுது நாம் வழி எப்படி, இது எப்படி செய்ய போகிறோம் அப்படி என்று ஆண்டவரிடத்தில் கேட்பதே இல்லை. ஆனால் ஞானிகளின் சிறந்த ஞானியான சாலமோன் ராஜா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் நீதிமொழிகள் 3:6 பார்க்கின்றோம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். In all thy ways acknowledge him and he shall direct thy path என்று சொல்லி, not in some ways, உன் வழிகளில் எல்லாம், தெரியாத வழிகளில் எல்லாம் அப்படின்னு போடலை, இல்லை இந்த சில வழிகளில் எல்லாம் அப்படின்னு போடலை, உன் வழிகளில் எல்லாம். சில நேரங்களில் நமக்கு தெரிஞ்ச காரியம் நினச்சி நம்ம செய்வோம். அப்போது திடீரென்று ஒரு தடங்கள் ஏற்படும் போது எப்படி அந்த தடங்கள்லேருந்து அந்த தடுப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தெரியாமல் போது திக்குமுக்காடுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் காண முடியும். பெரியமா அவர்களே, ஆகவே தான் அதுக்கு முன்பதான வசனத்தில் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு என்று சொல்லி. ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கையாய் முழு இருதயத்தோடு சுய புத்தியின் மீது சாயாமல் நம்முடைய எல்லா வழிகளிலும், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், வழியை காட்டுகிறவர். எந்த ஒரு வழிகாட்டியோடு கூட, டிவைன் டிரெக்ஷனோடு கூட நாம் இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.